அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்தளவுக்கு அச்சீவ் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து ஆப்ஷன்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு ரிஸ்க் வந்து 3000, ப்ராஃபிட் வந்து அது 10,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம், 30,000 கூட இருக்கலாம், சரிங்களா? அதே டைத்தில் அந்த ரிஸ்க் வந்து 3000ங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். இல்லை சார் எனக்கு 3000 ரிஸ்க் வேணாம் அப்படின்னா ஒரு 2000 இல்லைனா 1500 ரிஸ்க் வைங்க. ரிஸ்க் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். அதே லாஸ் ஆச்சுனாலும் நம்ம ஏற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இன்றைக்கி கூடாயில் பொறுத்தளவுக்கு செல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4980 கீழே செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு 319 கீழே செல் சான்ஸு. தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம், 200% செல் சான்ஸு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கூடாயிலாக சரி நேச்சுரல் கேஸாக சரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷனுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம், புட் ஆப்ஷனுக்கும் கொடுத்தோம். அது டெக்னிக்கல் வைஸு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, இப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணலாமா புட் ஆப்ஷன் பை பண்ணலாமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ கூடாயில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு ADXஓட ஸ்ட்ரென்த்து செல்லிங் ஸ்ட்ரென்த்து இருக்குது. இப்போ 5 மினிட்ஸ்லேயும் நம்ம இதே கண்டிஷன் இருந்ததுன்னா தாராளமாக செல் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு ஓகே, ADXஓட ஸ்ட்ரென்த்து மட்டும் இந்த இடத்துல ஸ்ட்ராங் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோ வந்து பாருங்கள் 4954, அதாவது கீழே நம்ம சொன்னதுலேருந்து ஒரு 25 பாயிண்ட் இறங்கிட்டு மீண்டும் மேலே ஏறியிருக்கு. இப்போ மீண்டும் வந்து சூப்பர் ட்ரெண்டு ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகலை, சரிங்களா? அப்போ இதை ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து மீண்டும் ஒரு செல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட நம்ம பயன்படுத்தலாம். 100% இல்லை 200% செல் சான்ஸு கூடாயில் பொறுத்தளவுக்கு. நம்மளோட டார்கெட் 4840, இதுதான் நம்மளோட டார்கெட். ஃபஸ்ட் டார்கெட் 4920, செகண்ட் டார்கெட் 4840. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ADX நல்ல ஒரு செல் சான்ஸு. இப்போ எல்லா கண்டிஷனுமே செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸு. நம்ம 315 நம்மளோட டார்கெட்டாக இருந்தது, லாஸ்ட் வீக்லேருந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்த டார்கெட் 270. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் எக்ஸ்ட்ரா நிறைய செல் சான்ஸு. இப்போ நம்ம இந்த இடத்துல செல் பண்ணலாம்னா செல் பண்ணலாம், 307 அதுக்கடுத்து 303 வரைக்கும் நம்மளோட டார்கெட். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸு. இப்போ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 36900 கால் ஆப்ஷனும் 35900 புட் ஆப்ஷனும் நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ADXஓட ஸ்ட்ரென்த் இல்லை. ADXஓட ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். 2 PM ஸ்ட்ராட்டஜியில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.